நம்ம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் வீரர்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்பட ஒரு மஷ்யூவா நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தல அஜித் விஸ்வாசம் படத்திற்கு பிறகு பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல இவர் வக்கீல் வேடம் எடுத்தும் நடிக்கிறாரு. அதனாலேயே படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்காக இந்த படத்தின் ஆரம்பத்தில் இருந்தே தல அஜித் அதிக தாடியுடன் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வயதான தோட்டத்துல இருந்தாரு. தற்போது வர அதே கெட்டப்லதான் படப்பிடிப்புல நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா திடீரென தல அஜித் தாடி மீசை எல்லாத்தையுமே எடுத்துட்டு யங் லுக்ல காட்சி அளிக்கிறாரு. இதனால ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கு. ஆனால் ஹிந்தி பிங்க்ல அமிதாப் பச்சனுக்கு ஒரே ஒரு கெட்டப் தான். ஆனா தல அஜித் தற்போது வேற கெட்டப்ல உள்ளதால ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. அது என்னவென்றால் இந்த படத்துல தல அஜித்திற்கு இரண்டு கெட்டப்பாக இருக்குமோ என பலரும் இணையதளங்கள்ல கேட்டுட்டு வராங்க. இதை தொடர்ந்து தல அஜித்தை வைத்து நேர்கொண்ட பார்வை படத்தை தயாரிச்சிட்டு வரும் ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் பிரபல மலையாள பட தயாரிப்பாளர் வழக்கு தொடுத்திருக்காரு. இதனால நேர்கொண்ட பார்வை படம் கேரளாவில ரிலீஸ் ஆவதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கான். கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற இந்தி படம் தான் பதாய் ஹோ. இனி தென்னிந்திய மொழிகளில் படத்தை தயாரிக்க அதிக கவனம் செலுத்தி முடிவெடுத்திருப்பதால இந்த படத்துடைய தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகள்ல ரீமேக் உரிமையும் போனி கபூர் வாங்கியிருந்தாரு. படத்தின் நாயகி தன்னுடைய காதலை வீட்டுல சொல்ல வரும்போது 50 வயதை கடந்த தாய் கருவுற்று இருப்பார். இதனையொட்டி அவரது திருமணத்துல ஏற்படும் குழப்பம், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இந்த செய்திய எப்படி எடுத்துக்கொள்றாங்க என்பதே பதாய் ஹோ படத்துடைய கதை. கதை சிக்கலாக இருந்தாலும் நகைச்சுவையாக கொண்டு சென்ற விதம் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. பதாய் ஹோ அப்படின்ற இந்த படத்தை மலையாளத்துல போனி கபூர் தயாரிக்க இருக்காரு. இந்த செய்தி பரவிய சில தினங்களிலேயே அப்படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான பவித்ரம் மலையாள படத்திலிருந்து சுட்ட கதை அப்படின்ற தகவல் வரவே பதாய் ஹோ படத்தை தாமதமாக பார்த்த பவித்ரம் குழு அப்படத்துக்கான உரிமையை தங்களுக்கு வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றதாகவும் நீதிமன்றத்துல அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆக இனி இந்த படத்தை தமிழிலோ மலையாளத்திலோ தயாரிப்பதாக இருந்தால் முறைப்படி தங்கள் அனுமதி பெற்றுத்தான் ரீமேக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நேர்கொண்ட பார்வை படத்துல இரண்டு கெட்ட பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.